இதுக்கு ஏனோ மோர் மார்க்கெட்னு பேர் இருந்துச்சு. அண்ணாதாசனே ஒரு பாட்டுல நாகேஷ் படத்துல சொல்லுவாரு, பாட்டு ஒண்ணுக்குது, ஊரு கட்டு போனதற்கு மெட்ராஸ் நாகரிக மலையாளம், நாடு கட்டு போனதற்கு மோறு மறு கட்டு அடையாளம். அப்பமே அவரே அந்த கண்ணதாசன் சொல்லிட்டு அவரே இது கேஸ் ஆயிடுச்சு. அப்ப அந்த காலத்திலே கேஸ் போட்டுறாங்க, எப்படி இது மாதிரி சொல்லுவ மோறு மறுட்ட அப்படின்னு. அதே அவருக்கு வழக்கம் கொடுத்துட்டாரு. இங்க மேக்ஸிமம் வந்து இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டும் கிடைக்கும்னா? ஆமா பழைய பொருள் தான் எல்லாமே. ஆமா ஆமா இல்ல அத வந்து யூஸ் பண்ண முடியுமா இல்ல? எடுத்து போய் ரெடி பண்றோம், எடுத்து போய் ரெடி பண்றோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க இருக்கேன் பாத்தீங்கன்னா அள்ளிக்குளம் மோர் மார்க்கெட்ல நிக்கிறேன். இங்க வந்து எல்லா திங்ஸும் வந்து யூஸ் பண்ண திங்ஸாக இருக்கும். அண்டு சில திங்ஸ் வந்து நம்ம லக்கில் நம்மளுக்கு கிடச்சிச்சுன்னா ஒர்க்கானுச்சுன்னா நம்ம லக்கு, அப்படி கிடைக்கலனா கொண்டு போயிட்டு ரிப்பேர் பார்த்து அதை வச்சுக்கிடுவாங்க பாதி பேர். அந்த மாதிரி திங்ஸ் தான் இங்கே கேட்டகரியில் நிறைய கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரானிக் பொருள்ஸ், ஃபோனு, கேமரா அண்டு ட்ரைபேடு, யூபிஎஸ்எஸ், சிபியூ எல்லாமே கிடைக்கும். அண்டு கொத்த வேலைலாம் பார்ப்பாங்கள்ல அந்த திங்ஸ்லாம், சுத்தியில் வெயிட் தூக்குற வெயிட்டிங் ஜிம்முக்குள்ளே எல்லா இதுவும் இங்கே கிடைக்கும். இந்த ஏரியாவில் கிடைக்குது. அண்டு ஜிம்முக்குள்ளே எல்லா மெட்டீரியல்ஸு, ட்ரக்மில்லு அண்டு சைக்கிளிங்கு எல்லாமே கிடைக்குது. பட் கொஞ்சம் கோளாறாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொண்டு போயிட்டு ரெடி பண்ணால் ஓகே. பட் சில ப்ராடக்ட் வந்து நம்ம லக்கில் நியூவாகவே கிடைக்கும், சில இது ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கும். 150 ரூபாய்க்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், 50 ரூபாய்க்கு வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லைனா 500 ரூபாய்க்கு வேலை பார்க்குற மாதிரி கூட இருக்கும். ஆனால் ப்ராடக்ட் வந்து இதில் வந்து கிடைக்காத ப்ராடக்ட் வந்து இருக்காது. அதுலேருந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது எடுக்க முடிஞ்சால் நம்மளால் எடுத்துக்கலாம். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் எல்லாமே காட்டுறேன், நான் என்னென்ன பார்க்குறேன், என்னென்ன திங்ஸ்லாம் பார்க்குறேன்னு வீடியோவில் காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க எப்படி டிஃபரண்ட் கலெக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் இது பண்ணுவீங்களா?
சில திங்ஸை நம்மளுக்கே பார்த்தாலே அதை எடுக்கணும் போல இருக்குது. ஏன்னா எல்லாமே பழைய திங்ஸாக இருக்கா, அது இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம், ஆனால் வாங்கணும்னு நினச்சிருப்போம், ஆனால் அந்த திங்ஸ்லாம் வாங்கியிருக்க மாட்டோம். பட் அந்த திங்ஸ் தான் இங்கே நிறைய இருக்குது, அந்த மாதிரி திங்ஸ் தான் நிறைய இருக்குது, பார்த்தாலே வாங்கணும்னு தோணுது. லைன் ஃபுல்லாகவே இருக்கா, எல்லா கடைக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது திங்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம அதாவது இந்த திங்ஸ்லாம் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு அந்த திங்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேவா, இந்த பழைய காலத்து ரேடியோலாம் பார்த்துருப்பீங்களா, அந்த இது, அதாவது இது வந்து வாங்கி யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே நல்லாயிருக்கு. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி ஓல்டு மெமரிஸ்லாம் வருது. அந்த மாதிரி கேட்டகரி தான் நிறைய இங்கே இருக்குது. சப்போஸ் இந்த பை சான்ஸ் இந்த கேமரா வாங்கிட்டு போயிட்டு ஒர்க் ஆனிச்சுன்னா எனக்கு லக்கு, நான் அவுட்லுக் நல்லா தான் இருக்குது. பட் சப்போஸ் பேட்டரி மட்டும் கிடச்சி நான் மாற்றிருந்தா இந்த கேமரா வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தான் ஒரு கடையில் பார்த்தேன். இது லைட்ரா, இது கேஸ் இல்லை நினைக்கிறேன், பட் வேற லெவலில் இருக்கு. கேஸ் இல்லையா தாத்தா? கேஸ் இல்லையா? மாச கடைசியில் கொடுப்பாரு, மாச கடைசியில் ஒம்பு பண்ணுறாரு. Oh my god, gas இருக்கு, gas இருக்கு, எரியுது. இந்த கடையில் ஃபுல்லாக லைட்ரு பார்த்தீங்கன்னா மாடல் மாடலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. துப்பாக்கி இதுவும் லைட்ரு தான், இதுவும் லைட்ரு தான், எல்லா மாடலும் வச்சுருக்காங்க. லைட்ருலே அதாவது லைட்ரு டிஃப்ரென்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது 800 சொல்கிறாங்க இந்த லைட்ரு, இது 350 ரூபாயா லைட்ரு. இதுக்கு எப்படி கேஸ் எடுப்பாங்க இதுக்கெல்லாம்? இல்லை நம்ம வாங்கிட்டு இங்கே வந்தாலும் எங்களை அடைச்சி கொடுத்துருவாங்க. இது பின்னாடி இந்த சுவிட்ச் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இது தொட்டால் இதில் சாக்கடிக்குது, அடிச்சுட்டு எனக்கு ரெண்டு சாக்கடிக்குது. எதுக்கு சைடில் தான் லைட்ரு, இது லைட்ரு இல்லை, இது சாக்கடிக்கிறது எதுக்கு இருக்குங்க? சாக்கு டக்குன்னு எடுத்தோன்னே அது ஒரு சும்மா பண்ணுக்கு அவர் கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஊசியில் எடுத்தோடனே டப்னு அடிப்பாங்கல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வீடியோ அவ்வளோதான், எல்லாமே பார்த்துட்டேன், வீடியோவில் எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச பிளேஸ் வேறு ஏதாட்டு இருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஏன்னா அந்த பிளேஸுக்கு போயிட்டு ரிவ்யூ பண்ணலாம். ஓகேவா, அண்டு கொஞ்சம் பார்க்குறவங்களாம் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், வீடியோ நல்லாயிருக்கா நல்லா இல்லையா இல்லை ஏதாட்டு சொன்னால் எனக்கு தெரியும், ஏன்னா தெரிஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், அண்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.